நவமணி பத்திரிகைக்காகவும் இணைய நாளிதழுக்காகவும் எனது சலாத்தினையும் வணக்கத்தினையும் கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்று ஒரு புதிய நேர்காணலுக்கு இணைந்து கொள்கின்றார். அதாவது அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கா ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து பாராளுமன்றம் சென்று கடந்த இயற்கை அனர்த்தம் ஒன்று ஏற்பட்ட ஸ்ரீலங்காவில் அந்த இயற்கை அனர்த்தம் என்றும் வரலாற்றில் பதிவேடாக கூட இருந்து வருகின்றது சுனாமி அனர்த்தம். அந்த சுனாமி அனர்த்தத்தின் போது தன்னந்தனியாக நின்று அம்பாறை மாவட்டத்தில் அதாவது ஜனாசாக்களை அடக்கம் செய்து பல பெக்கோ இயந்திரங்களை கொண்டு தன்னந்தனியாக நின்று தனது பொருளாதாரத்தை அதற்கு செலவழித்து ஒரு சமூக சேவை இதனை செய்த சம்மந்துறையைச் சேர்ந்த நௌசாத் மஜீத் அவர்கள் இப்போது என்னுடன் இணைந்து கொள்கின்றார். நௌசாத் மஜீத் என்றே சொல்ல போனால் அண்மையில் திடீரென ஒரு கட்சி தாவலை தாவி இருக்கின்றார். அதாவது அசாத் சாலி அவர்களுடைய தேசிய ஐக்கிய முன்னணியில் இணைந்து அதன் கொள்கை பரப்பு செயலாளராகவும் தேசிய அமைப்பாளராகவும் பதவியேற்றுள்ளார். அந்த வகையிலே திடீரென அசாத் சாலியினுடைய கட்சியில் இணைந்ததற்கான காரணம் என்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் அம்பாறை சம்மந்துறை போன்ற பிரதேசங்களில் இவரால் அந்த கட்சியில் இணைந்து ஏதாவது சாதிக்க முடியுமா, அரசியல் வரலாற்றில் ஏதாவது திருப்பு முனையை இவரால் கொண்டு வர முடியுமா என்ற பல கேள்விகள், அவருடைய எதிர்கால அரசியல் சம்மந்துறை பிரதேசத்தின் அபிவிருத்திகள் சம்பந்தமான கேள்விகள் பலவற்றை அவருடைய இணைய நாளிதழ் சார்பாகவும் நவமணி பத்திரிகை சார்பாகவும் கொடுக்கும். கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நௌசாத் மஜீத் அவர்களே, நவமணி பத்திரிகை சார்பாகவும் இணைய நாளிதழ் சார்பாகவும் உங்களுக்கு சலாத்தினை கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே அஸ்லாமு அலைக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. வாலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சம்மாந்துறையில் ஒரு முக்கிய புள்ளியாக நீங்கள் திகழ்ந்தீர்கள். உங்களுடைய கதை எப்போ பேசப்பட்டதென்றால் சுனாமி என்னால் இலங்கை நகரங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் தன்னந்தனியாக நின்று அந்த மக்களுக்கு ஆற்றிய சேவை, அதாவது அந்த தனியாக நின்று பெக்கோ இயந்திரங்களை கொன்று அங்கு பலியான மையத்துக்களை நீங்கள் அடக்கியது உண்மையாகவே இன்றும் கிழக்கு மாகாண மக்கள் மறக்கவில்லை. அது சம்மாந்துறை கல்முனை மக்கள் மட்டுமல்ல, கிழக்கு மாகாணமே இன்றும் உங்களை நினைவுகூர்ந்தவாறே இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் பாராளுமன்றம் சென்றீர்கள், சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளராக இருந்துள்ளீர்கள். அண்மையில் நீங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தினை ஏற்படுத்தும் வகையில் தேசிய ஐக்கிய முன்னணியுடன் அதாவது அசாத் சாலி அவருடைய கட்சியில் இணைந்து அதன் தேசிய அமைப்பாளராகவும் பதவி வகிக்கின்றீர்கள். என்ன காரணத்தினால் நீங்கள் இந்த தேசிய ஐக்கிய முன்னணியில் இணைந்துள்ளீர்கள், அதாவது உங்களுடைய எதிர்கால அரசியல் திட்டங்கள் எதுவாக அமையப் போகின்றது? நான் 1989 ஆண்டில் அரசியலில் பிரவேசித்தும் 2000 ஆண்டில் இருந்துதான் எனக்கு என்று ஒரு அரசியல் பயணத்தை ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அதனின் உதவி செயலாளராக இருந்து, பின்பு 2001 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் செய்து கொண்ட தேர்தல் ஒப்பந்தத்தை எதிர்த்து, அது முஸ்லீம்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்காது என்ற காரணத்துக்காக என் தலைமையில் ஒரு சுயேட்சை குழுவை அம்பாறை மாவட்டத்தில் இறக்கி சரித்திரம் படைத்தோம். அன்று நாங்கள் அதை செய்யாவிட்டிருந்தால் அந்த தேர்தலில் நிச்சயமாக ஐக்கிய தேசிய முன்னணிக்கு அந்த வெற்றி கிடைத்திருக்காது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதன் சரித்திரத்தில் முதல் தடவையாக அம்பாறை மாவட்டத்தில் 3 முஸ்லீம் பிரதிநிதிகளை பெற்றிருக்க முடியாது. அந்த பெருமை எங்கள் அணிக்கு சேரும். அப்படி நான் காலாகாலம் சமூகத்துக்கு எது சரியோ அதற்கு ஏற்ப எனது அரசியல் களத்தை அமைத்து கொள்ளும் தைரியம் உள்ளவன். அதனால்தான் 2010 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சேர்ந்து போட்டியிட்டு, பின்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணி தலைவராக சம்மாந்துறை பிரதேச சபையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சரித்திரத்தில் முதல் தடவையாக கிழக்கில் ஆக பெரிய விருப்பு வாக்குகளோடு கைப்பற்றி இந்த நாட்டில் நல்லாட்சியின் சின்னமாக சம்மாந்துறை பிரதேச சபை திகழக்கூடிய வகைக்கு அந்த சகல பிரதிநிதிகளின் உதவியோடு நாங்கள் எங்கள் காலத்தை செய்து முடித்தோம். பெருமை அடைகின்றோம். அந்த புகழ் அந்த அங்கத்தவர்கள் சகலருக்கும் சேரும். எந்த அரசியல்
பாகுபாடும் இல்லாமல் 4 வருடங்கள் சகல தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேற்றி நடத்திய ஆட்சி அது. அப்படி இருக்கும் காலத்தில் இன்று முஸ்லீம்களின் குரலாக, குரலற்ற மக்களின் குரலாக திகழும் என் சகோதரன் அசாத் சாலி அவர்களின் அரசியல் பயணத்தில் நிச்சயமாக நான் ஒரு பங்காளியாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும், இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளகுபட்டு தேர்தலில் களமிறங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு ஒரு பலமான சுயமாக இயங்கக்கூடிய குரல் தேவைப்படும் என்ற காரணத்தினால் நான் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு அப்பால் சிந்தித்து தேசிய ஐக்கிய முன்னணியின் தேசிய அமைப்பாளராக பதவியேற்று இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் அந்த முடிவின் விளைவுகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உங்களுக்கு அரசியல் விலாசம் தந்தது. அந்த வகையில் அதற்கு பிற்பாடு மஹிந்த ராஜபக்சோட அவர்களுடன் கைகோர்த்து அவங்கள அரசியல் பயணத்தை தொடர்ந்தீர்கள். அதுக்கு பிற்பாடு இப்பொழுது அசாத் சாலி அவர்களுடைய கட்சியில் இணைந்துள்ளீர்கள். இவ்வாறு தொடர்ந்தேர்ச்சியாக கட்சி மாறிக்கொண்டிருக்கின்ற நீங்கள், உங்களுடைய மக்கள் இவ்வாறான கட்சி மாறலை சமாந்துறை பிரதேச மக்களும், அதனை அண்டியுள்ள அம்பாறை மாவட்ட உங்களுடைய வாக்காளர்களும் ஏற்றுக்கொள்வார்களா? கட்சிகள் இருப்பது மக்களுக்காக, நாம் மக்களின் பிரதிநிதிகள், கட்சிகளின் பிரதிநிதிகள் அல்ல. நாம் மக்களுக்காக சேவை செய்ய முன்வருபவர்கள். கட்சிகளுக்கு அடிமைப்பட்டு அரசியல் செய்ய முடியாது. அப்படியானால் அரசியலுக்கு அறிமுகமான மருகும் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் அரசியலுக்கு அறிமுகமானதோ தமிழர் விடுதலை கூட்டணி. ஆனால் அன்று காலத்தின் தேவைக்கு ஏற்ப அவரே ஒரு கட்சியை ஆரம்பித்து, பின்பு அவர் அந்த பயணத்தை கைவிட்டு தேசிய ஐக்கிய முன்னணியை உருவாக்கியவரும் அவர். அப்படியானால் அவர் மக்கள் நலனை கருதி, சமூகத்தின் நலனை கருதி கட்சிகளை பாவித்தார் ஒழிய கட்சி இதன் முக்கியமல்ல. நமது கொள்கைகள் முக்கியம். நமது கொள்கை, நாம் எதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கின்றோமோ அந்த இலக்கை அடைவதற்கு எந்த வாகனத்திலும் சென்று அடையக்கூடிய தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்னை அழைத்தது ஒழிய நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணையவில்லை. அப்படியானால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு அந்த காலகட்டத்தில் 2004 தேர்தலில் நௌஷாத் பங்களித்தாரா அல்லது முஸ்லீம் காங்கிரஸ் நௌஷாத்துக்கு பங்களித்ததா என்பதில் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவரை அம்பாறை மாவட்டத்துக்கு அழைத்து சென்றுவிட்டு அவர் பகிரங்கமாக தனது வருகையினால் 3rd இடத்தில் வருபவருக்கு தேசிய பட்டியல் வழங்குவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த 3rd இடத்தில் நௌஷாத் இருந்தபடியினால் அந்த தேசிய பட்டியல் வழங்கப்படவில்லை. அவர் வாக்குமீறினார். ஆனால் அதற்காக நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை விட்டு விலகவில்லை. நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை விட்டு தூரமாகியது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மக்களின் ஆணையை மீறி எப்போது மஹிந்த ராஜபக்சேயின் அரசை ஆதரித்ததோ அன்றிலிருந்து நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து தூரமாகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் மீண்டும் இணைந்து கொண்டு எனது அரசியல் பயணத்தை செய்யும்போது ஐக்கிய தேசிய கட்சி என்னை கிழக்கு மாகாண சபையின் மாகாண சபை தேர்தலுக்கு முதல் அமைச்சர் வேட்பாளராக நியமித்த போதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைமைத்துவம் அந்த தேர்தலில் களமிறங்குவதற்கு ராஜினாமா செய்ததினால்தான் நான் பாராளுமன்றம் சென்றேனே ஒழிய
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பவில்லை. அப்படி இருந்து நான் பாராளுமன்றத்தில் இருந்த 22 மாதங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினராகவே இருந்தேன் ஒழிய பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் பணத்துக்கும் விலை போய் நான் அந்த கட்சியை விட்டு அரச பக்கம் செல்லவில்லை. ஏனென்றால் நான் மக்களின் ஆணையை மதிப்பவன். மக்கள் ஆணை தருவது எனக்கு. அந்த ஆணையை மதித்துத்தான் எனக்கு எத்தனையோ பதவிகள் தரப்பட்டு நான் அதை பாரமடுக்கவில்லை. அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 3 பிரதான தொகுதிகள் சம்மாந்துறை, கல்முனை, பொத்துவில். அதிலும் சம்மாந்துறை தொகுதியானது வாக்கு பலத்தினை கட்டியாக வைத்துள்ள ஒரு தொகுதி. பொத்துவில் தொகுதி தொகுதியை போன்று அதேபோன்று அண்மை காலமாக சம்மாந்துறையிலிருந்து பிரதிநிதித்துவம் பறிக்கப்படுகின்றது, அதாவது இழக்கப்படுகின்றது என்று கூட சொல்லலாம். அண்மையில் உள்ள நிந்த ஒரு பிரதேசம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்கின்றது போட்டியிட்டு. ஃபைசல் காசிம் அவர்கள் செல்கின்றார். ஆனால் சம்மாந்துறை வாக்கு பலத்தினை வைத்திருந்தும் 50% குறைவான வாக்குகளை, அதாவது 25% வாக்குகளை நிந்த ஊரில் இருக்கின்றது. அப்படி இருந்தும் சம்மாந்துறையில் உங்களுடைய பிரதிநிதித்துவம் இழக்கப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் அரசியல் ரீதியாக? இதை அரசியல் ஆய்வுக்கு உட்படுத்தினால் சம்மாந்துறை ஏறத்தாழ 34 வருடங்கள் ஒரு தனி மனிதனின் ஆட்சியில் இருந்தது. மர்ஹூம் எம்ஏ அப்துல் மஜீதின் ஆட்சியில் இருந்தது. 94 ஆண்டிலிருந்து அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் களமாக மாறியது. அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அந்த ஊரை பிரித்து ஆழ்ந்திருக்கதை ஒழிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினால் சம்மாந்துறைக்கு ஒரு அரசியல் தலைமைத்துவம் உருவாக்கப்படவில்லை. அப்படி அது அந்த அப்படியான வாக்கு பலனுள்ள ஊரை பிழையினமாக, அரசியலில் பிழையினமாக அனாதையாக்கிய சம்மாந்துறையின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழக்க வைத்த காரணத்துக்கு முறுப்பொறுப்பும் எடுக்க வேண்டியது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். யுஎல்எம் மர்ஹூம் யுஎல்எம் மொய்டீன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்று நீங்கள் குறிப்பிடப்படும் போது மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களையும் இதில் சேர்க்கின்றீர்களா? எம்எச்எம் அஷ்ரஃப், மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃபின் காலத்துக்கு பின்புதான் இந்த நாடகம் ஆரம்பித்தது. அதற்கு ஆதாரங்கள் உள்ளது. குறிப்பாக 2004 தேர்தலில் மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை விட்டு விலகி பொதுஜன ஐக்கிய முன்னணியுடன் தேர்தல் கேட்கும் போது நானும் இன்றைய கிழக்கு மாகாணத்து சுகாதார அமைச்சர் மன்சூர் அவர்களும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டோம் ஒரு ஊருக்கு. அந்த தேர்தலில் நான் எனக்கு கிடைக்க வேண்டிய தேசிய பட்டியல் நியமனம் தலைவர் கொடுத்த வாக்குப்படி நிறைவேற்றப்பட்டிருந்தால் சம்மாந்துறையின் பிரதிநிதித்துவம் தொடர்ந்து போயிருக்கும். யுஎல்ஏ மொய்டீனுக்கு பிறகு அன்வர் இஸ்மாயில், அன்வர் இஸ்மாயிலுக்கு பிறகு நாஷாடுன்னு போயிருக்கும். அந்த பயணத்தை முறித்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். அன்று அந்த மாகாண சபை தேர்தலில் என்னை ஐக்கிய தேசிய கட்சி முதன்மை வேட்பாளராக நிறுத்த முடிவெடுத்திருக்காவிட்டால் நான் பாராளுமன்றம் சென்றிருக்க மாட்டேன். ஆனால் இறைவனின் செயல், நான் பாராளுமன்றம் சென்றேன். அந்த 22 மாதங்களும் 42 தடவைகள், ஏறத்தாழ 44 தடவைகள் எதற்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டனோ அந்த கடமையை நான் நிறைவேற்றினேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது. மக்களுக்காக, இந்த சமூகத்துக்காக ஒவ்வொரு விடயத்திலும் குரல் கொடுத்து பாராளுமன்ற பிரதிநிதியின் கடமையை நான் நிறைவேற்றி உள்ளேன் என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது. கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே,
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் கோட்டையாக கருதப்படும் அம்பாறை மாவட்டத்தில் அண்மையில் ஊடுருவல்கள் அதிகம் காணப்படுகின்றது. அதாவது அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாக பல ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடக்கின்றது. அதற்கு ஒரு பலன்சேர்க்கு முகமாக சீராஸ் மீரா சாஹிப் அவர்கள் இணைந்துள்ளார். பேரம் பேசப்படுகின்றது ஜமீலுடன் என்று கூறுகின்றார்கள். அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு அடுத்தால் பல் உங்களுடைய கட்சி, அதாவது இப்போ நீங்கள் இணைந்திருக்கின்ற தேசிய ஐக்கிய முன்னணி கட்சியும் அம்பாறையில் ஆதிக்கம் செலுத்த துவங்குகின்றது. அங்கால் இன்னும் சில தூரத்துக்கு அப்பால் சென்று பார்த்தால் அத்தாவுல்லா அவர்களுடைய கட்சி, அதாவது மக்கள் காங்கிரஸ் காணப்படுகின்றது. இவ்வாறு பல கட்சிகள் முஸ்லீம் காங்கிரசுக்கு எதிராக களமிறங்கி, அதாவது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டான ஒரு கட்சியில் நீங்கள் செயற்பட எண்ணியுள்ளீர்களா, அல்லது தனித்தனியாக கேட்டு உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தக்க வைத்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை ஓரம் கட்டலாம் என கங்கணம் கட்டி கொண்டு தேர்தலில் குதிக்கப் போகின்றீர்களா? தேசிய ஐக்கிய முன்னணியின் குறிக்கோள் எந்த கட்சிக்கும் எதிராக அரசியல் செய்வதல்ல. மாற்றாக, நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீர்களானால் இன்று அம்பாறை மாவட்டத்தில் அரசியல் களத்தில் இறங்கியிருப்பவர்கள் எல்லோரும் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள். எல்லோரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் வாக்கு வங்கியை வைத்து அரசியலுக்கு வந்தவர்களை ஒழிய அவர்களின் வாக்கு வங்குகளை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு அளித்தவர்கள் அல்ல. மாறாக நான் எனது வாக்கு வங்கியை அல்லது எனது மூதாதையர்கள் சேர்த்து வைத்த நல்லெண்ணங்களை கொண்ட எங்களை என் குடும்பத்தை நேசித்த நெஞ்சங்களின் வாக்குகளோடு இந்த கட்சிகளில் பயணித்திருக்கின்றேனே ஒழிய அந்த கட்சியின் வாக்குகளை நம்பி பொது வாழ்க்கையில் இறங்கியவன் அல்ல. இவர்கள் எல்லோரும் இன்று அரசியலை ஒரு தொழிலாக செய்கின்றார். அதனால்தான் ஒவ்வொருவரும் பிரிந்து தலைமத்துவங்கள் எல்லாம் தேசிய தலைமத்துவங்களாக மாறி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாமல் அவர்களின் கொள்கைகளை பரப்பும் கும்பல்களாக மாறியுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் என்னை பொறுத்த மட்டில் மக்கள் பிரதிநிதிகள் உருவாக வேண்டுமே ஒழிய கட்சிகளின் பிரதிநிதிகள் உருவாகுவதில் எந்த பலனும் இல்லை என்பது 2000 ஆண்டிலிருந்து இன்று வரை தெரிவு செய்யப்பட்டவர்களின் செயல்களை பார்க்கும்போது விளங்கும். கௌரவ முன்னாள் அமைச்சர் அதாவுல்லா அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸில் தொடர்ந்து இருந்திருந்தால் இன்று அக்கரப்பத்து இந்த நிலையை அடைந்திருக்காது. சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் தொடர்ந்தும் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்திருந்தால் காத்தாங்குடி இந்த நிலையை அடைந்திருக்காது. ஏன், நான் தொடர்ந்தும் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்திருந்தால் சம்மாந்திர என்று கண்டிருக்கும் அபிவிருத்தி கூட கண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அந்த கட்சியின் தலைமைத்துவம் அந்த கட்சியில் உருவாகும் பிரதிநிதிகளுக்கு ஒரு காலமும் அந்தந்த பகுதியை ஒற்றுமைப்படுத்தி அரசியல் செய்வதற்கு இடம் அளிக்கவில்லை. உதாரணத்துக்கு கல்முனையை பாருங்கள், இந்த ஊரை பாருங்கள். கல்முனையில் தொடர்ந்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கின்றார். கல்முனை என்ன அடைந்திருக்கின்றது, என்ன அபிவிருத்தி நடந்திருக்கின்றது? இந்த ஊரை பாருங்கள், 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார்கள். அபிவிருத்தி என்ன? ஒன்றும் இல்லை. நான் பெருமையாக கூறுகின்றேன், மருகும் எம்ஏ அப்துல் மஜீத் அவர்களின் காலத்துக்கு பின் மருகும் அன்வர் இஸ்மாயிலின் குறுகிய சேவை காலத்துக்கு பின் ஆகக்கூடிய அபிவிருத்தி நடந்திருக்கின்றது 2010ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரை. இது எதை எடுத்து காட்டுகின்றது என்றால் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பிரதிநிதிகள் இதை தொழிலாக கருதாமல் மக்களின் சேவையாக கருதி பொது வாழ்க்கையில் வருவார்களானால் நிச்சயமாக
இந்த சமூகத்தின் அரசியலில் ஒரு மாற்றத்தை காணலாம். முஸ்லீம் காங்கிரஸ் தான் முஸ்லீம்களின் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்று மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் எண்ணியிருந்தால் அன்று தேசிய ஐக்கிய முன்னணி உருவாகியிருக்க முடியாது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அதாவது முஸ்லீம் காங்கிரஸின் ஆரம்பம் அம்பாறை மாவட்டத்தில் தான் அது உதயமாகியது. அதுக்கு பிற்பாடுதான் கிழக்கு மாகாணம் ஏனைய பிரதேசங்களுக்கு பரவியது. அந்த வகையில் அண்மையில் கிழக்கு மாகாண முதலமைச்சு பதவி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு பிரச்சினை அதாவது பரவலாக பேசப்படுகின்றது. அது அம்பாறை மாவட்டத்துக்குரிய முதலமைச்சு தான் பறிக்கப்பட்டு தான் தோண்டித்தனமாக தலைமையினால் பறிக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கதை பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. ஆர்ப்பாட்டங்களும் நடந்தேறியிருக்கின்றன. நீங்கள் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் ஒரு கட்டியான தேர்தல் தொகுதியில் வாழ்கின்ற அதாவது தலைவர் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மண்ணை மிதித்த ஒரு மகன் என்ற வகையிலும் நீங்கள் இந்த முதலமைச்சு பிரச்சனையை எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள்? உண்மையாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உதயம் இந்த பிரதேசவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் அம்பாறை மாவட்டத்துக்குத்தான் சொந்தமானவர் அல்லது திருகோணமலை மாவட்டத்துக்குத்தான் சொந்தமானவர்கள் என்று பார்க்காமல் அந்த குழுவில் யார் அந்த தகுதி உடையவரோ அவரை நியமிப்பது தான் சரி என்று வாதாடுபவன் நான். இன்று கிழக்கு மாகாண சபையில் இருக்கும் பிரதிநிதிகளை பார்க்கும்போது நிச்சயமாக அல்ஹாஜ் ஹாஃபிஸ் நசீர் அவர்கள் அந்த பதவியை வகிக்க தகுதியானவர் என்பது எனது நிலை. பிரதேசவாதம் பேசி அம்பாறையிலிருந்து தான் ஒருவர் வர வேண்டும், அது அம்பாறைக்குரியது என்ற வாதாட்டத்துக்கு நான் பங்காளி அல்ல என்றால் இது சமூகத்துக்காக ஒட்டுமொத்தமாக மாகாணத்துக்கு தலைமைத்துவம் தாங்குவதை ஒழிய ஒரு கட்சியின் தலைமைத்துவம் அல்ல. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவருக்கு ஒரு ஆசை இருக்கும், தன்னுடைய பிரதேசத்துக்கு இதை செய்ய வேண்டும், தான் பாராளுமன்றத்துக்கு சென்றால் இதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று. அவ்வாறு சம்மாந்துறை பிரதேசத்தில் இன்று எவராலும் செய்து கொடுக்கப்படாததும் இன்றும் ஒரு தேவைப்பாடாக இருக்கின்ற நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய திட்டமிட்டுள்ள முக்கியமான சேவையை எதை நீங்கள் சொல்ல விரும்புகின்றீர்கள்? இன்று சம்மாந்துறையை பொறுத்த மட்டும் சம்மாந்துறை 1948 ஆண்டு ஒரு நகர சபையாக இருந்தது, டவுன் கவுன்சிலாக. இன்று 2015 ஆண்டும் அது ஒரு பிரதேச சபையாகத்தான் இருக்கின்றது. நகர சபையாக இருந்த மாற்றம் நகர் என்ன டவுன் கவுன்சில் அந்நேரம் இருந்தது, இப்போ டவுன் கவுன்சில் இல்லை, இப்போ இருக்கிறது பிரதேச சபை, அர்பன் கவுன்சில், முனிசிபல் கவுன்சில். அந்த நிலைக்கு சம்மாந்துறை ஒரு பரந்த ஊர். அந்த ஒரு நகர சபைக்கோ மாகாண சபைக்கோ உயர்த்தக்கூடிய நிலையில் முழு ஊரும் இல்லை. அந்த ஊரின் அடிப்படை வசதிகளை உயர்த்தி சம்மாந்துறையை ஒரு நகர சபையாக உயர்த்தி சம்மாந்துறையின் முதுகெலும்பான விவசாயத்தில் விவசாயத்தை நவீனப்படுத்தி கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது எனது லட்சியம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதாவது கடும் மழை காலத்தில் மாவடிப்பள்ளி சம்மாந்துறை கிடைப்பட்ட பிரதேசம் வெள்ளத்தால் மூழ்கியிருக்கும் அந்த பிரதான வீதி தொடர்ந்து இரண்டு கிழமைகளுக்கும் கூடுதலாக மக்கள் அவதிப்படுவார்கள். இன்னும் அதற்கான தீர்வு ஏன் எடுக்கப்படவில்லை? அந்த வீதிக்கான ஏன் இன்னும் மேம்பாலம் போடப்படவில்லை? அந்த இரண்டு பக்கங்களும் வயல்நிலங்கள் முற்றுமுழுதாக அழியும் பருவப்பெயர்ச்சி மழை காலத்திலும். இதற்கான தீர்வினை நீங்கள் ஒரு அரசியல் பிரதேசத்தின் அரசியல்வாதியாக இருந்தும் கடந்த அரசாங்கத்தின் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்தில் முக்கிய ஒரு நபராக அந்த அரசாங்கத்துக்குரிய முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இந்த உங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் காணப்பட்டும் அதற்கான தீர்வினை நீங்களே எடுக்கவில்லை. இதற்கான மாற்றுக்கு தீர்வு எதிர்காலத்தில் எவ்வாறு அமையப் போகின்றது? இந்த பிரச்சனை உண்மையாக
5-6 ஆண்டு காலங்களில் மாத்தறையிலிருந்து மட்டக்களப்பு வரை அந்த பெருந்தெருக்கள் அபிவிருத்தி நடக்கும்போது உண்மையாக அந்த மாவடிப்பள்ளி பாலமும் அடுத்த காரதீவு ஓரம் இருக்கும் அந்த பாலமும் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் நடக்கவில்லை. இதை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்திலும் எடுத்து ஜனாதிபதி மட்டத்திலும் பேசி இன்று மாவடிப்பள்ளி கோஸ்வே அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் எனது இதன்படி 2016 ஆம் ஆண்டு பூர்த்தி அடையும் முன் அந்த 2 பாலங்களும் மீண்டும் புதிதாக அமைக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மாவடிப்பள்ளி கோஸ்வேயின் வேலை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது. கௌரவ நௌஷாத் மஜீத் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் விவசாயத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும், விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் சம்மாந்துறையில் பூத்தப்பட வேண்டும், அதற்கு நான் உழைக்க வேண்டும் என்று. ஆனால் மறுபக்கத்தில் பார்க்கும்போது சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலை பல சாதனைகளை புரிந்து வருகின்றது. பல தேசிய வைத்தியசாலைக்கு ஒப்பான சில வைத்திய நடவடிக்கைகளையும் அது மேற்கொண்டுள்ளது. நான் நன்மை காலமாக நான் சில செய்திகள் ஊடாக அறிய கிடைக்கின்றது. அந்த வைத்தியசாலையில் கடமையாற்றுவர்கள் கூட சம்மாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த வைத்தியர்களாகவும் தாதிமார்களாகவுமே காணப்படுகின்றது. இந்த சம்மாந்துறை வைத்தியசாலையின் திடீர் வளர்ச்சிக்கு என்ன காரணம், அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? சம்மாந்துறை வைத்தியசாலை உண்மையாக ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மருகும் எம்எச்எம் அசோக் அவர்கள் கல்முனையில் இன்று 2 தேசிய வைத்தியசாலைகள் அமைக்கும் நிலைக்கு அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலை உண்மையாக என்ன பொறுத்த மட்டில் அது சம்மாந்துறையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த தேசிய மட்டத்தில் இந்த சம்மாந்துறை வைத்தியசாலையின் வளர்ச்சி உண்மையாக கடந்த 3 வருடங்களாக உண்மையாக அதன் முயற்சி ஆரம்பித்தது அன்வர் இஸ்மாயிலின் காலத்தில். மருகும் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஃபேரியல் அஷ்ரஃபுடன் இணைந்து ஐரிஷ் ரெட் கிராஸ் மூலமாக ஒரு புது கட்டட அமைப்பை உருவாக்கி அதன் பின் விசேட நிபுணத்துவம் உள்ள வைத்தியர்கள் வந்து அதன் நடவடிக்கைகள் முன்னேறி கொண்டு வந்திருக்கின்றது. இன்று இந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்தின் சுகாதார அமைச்சர் சம்மாந்துறையைச் சேர்ந்தவர். அவரின் பங்களிப்பு நிச்சயமாக இன்று கூடுதலாக அந்த வைத்தியசாலைக்கு அளிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நான் இன்று கேள்விப்பட்டேன், அம்பாறை வைத்தியசாலையின் அத்தியட்சகர் ஜெயசிங் அவர்கள் சம்மாந்துறை வைத்தியசாலையும் மேற்பார்வை செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்று. இதுவும் இந்த நியமனமும் இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அம்பாறை மாவட்டத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான வைத்தியசாலைகள் கூடிக்கொண்டு போகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒன்றுதான் இருக்க முடியும். ஆனால் இன்று அம்பாறை மாவட்டத்தில் ஏற்கனவே 4 இருக்கின்றது. அம்பாறையில் 1, அக்கரப்பத்தில் 1, கல்முனையில் 2. அதனால் சம்மாந்துறை துரிதமாக வளர்வதற்கு இது ஒரு தடையாக இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த நாட்டின் வைத்தியத்துறை வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சி பெற்று வரும் நிபுணத்துவர்களின் உதவியினால் தரம் உயர்கின்றது. அங்கு சம்மாந்துறையில் உயரத்தால் 30-35 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். சம்மாந்துறை பிளந்து வளர்ந்தவர்கள் இவர்களே. எல்லோரினதும் பங்களிப்போடு நிச்சயமாக சம்மாந்துறையில்
மாகாண சபையின் அமைச்சரும் இருப்பதனால் நிச்சயமாக வருங்காலத்தில் துரித வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சம்மாந்துறை பிரதேசத்தில் தூய குடிநீர் பிரச்சினை, அதாவது தூய குடிநீர் பிரச்சினைக்கு அப்பால் நீர் பிரச்சினை, குளிப்பதற்குரிய நீர்ச்சிலை, ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்குரிய நீர் பிரச்சினை, இது சம்பந்தமாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் அரசியல்வாதி என்று வகை? சம்மாந்துறையின் நீர் பிரச்சினை இன்ஷா அல்லாஹ் இந்த வருட இறுதிக்குள் முடிவடையும். ஏனென்றால் இன்று சம்மாந்துறைக்கு நீர் வருவது வீரகுடை நீர்த்தாங்கியிலிருந்து, வீரகுடையில் வீரகுடைக்கு தண்ணி வருவதோ கொண்டுவாட்டுவான் டேங்கிலிருந்து. இப்போது நீர்கள் வழங்கும் சபை கொண்டுவாட்டுவானிலிருந்து சம்மாந்துறை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு புது குழாய்கள் பதித்து வருகின்றனர். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் பூர்த்தி அடைவதற்கு முன் கொண்டுவாட்டுவானில் இருந்து சம்மாந்துறைக்கு நீர் குழாய் மூலம் கொண்டு வந்ததும் அந்த பிரச்சினை முற்றாக தீரும். ஏனென்றால் இன்று சம்மாந்துறையின் சகல வீதிகளுக்கும் குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீர் தாங்கிகளுக்கு வரும் நீர் பற்றாக்குறை இருப்பதனால் அந்த குழாய்களுக்கு நீர் பங்களிக்க முடியாமல் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் பூர்த்திக்குள் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நௌஷாத் மஜீத் அவர்களே, வருகின்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீர்களா? அவ்வாறு நீங்கள் போட்டியிடுவீர்களாயின் உங்களுடைய பிரதேச மக்களுக்கும் உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் நீங்கள் கூற விரும்புவது என்ன? வருகின்ற பொதுத் தேர்தலில் நான் போட்டியிடுவதா இல்லையா என்று தீர்மானிப்பது நான் என்று இணைந்திருக்கும் கட்சி. என்னை பொறுத்த மட்டில் இன்றைய தேர்தல் முறையில், வீதாசார தேர்தல் முறையில் எனக்கு அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல அந்த களத்தில் எனக்கு மீண்டும் பிரவேசிப்பதற்கு தனிப்பட்ட முறையில் விருப்பமில்லை. ஆனால் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், நான் களம் இறங்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அதற்கு தயங்க மாட்டேன். ஆனால் இந்த வீதாசார முறைப்படி மீண்டும் பொதுத் தேர்தல் நடக்குமானால் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் குறையாமல் அல்லது அந்த பிரதித்துவத்துக்கு ஆபத்து ஏற்படாத முறையில்தான் தேசிய ஐக்கிய முன்னணி அந்த தேர்தலை நோக்குமே ஒழிய எந்த கட்சியையும் அழிப்பதற்கோ அவர்களை ஓரங்கட்டும் முயற்சியில் ஈடுபடாது என்பது எனது நம்பிக்கை. பிரதிநிதிகள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதுதான் எமது கட்சியின் தலைவரினதும் எனதும் அவா. அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்துவோம்.